இந்த டாக்கு யார் இதுன்னே தெரியல, தூரம் உட்காந்துருச்சு, எல்லா பேர்த்துலேயும் போய் சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, யாருமே போடல, பாமா இருந்துச்சு. நான் தூரம் வந்துருந்தேன், கூப்பிட்டோன்னே உடனே ஓடியாந்து பாருங்க, எப்போ பாசமாக வருது பாருங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டேன், சாப்பிடல, இதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணுமேனு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து போட்டேன், சாப்பிட்டுச்சு. சரின்னு சொல்லி திருப்பி வாங்கி போட்டேன், அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. சரி ஓகே பிஸ்கட் வாங்குவோம் சொல்லி கடைக்கு போயாச்சு. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏ 5 ரூபா பிஸ்கட் ஒன்று கொடுங்க. பாவம் அந்த டாக்கு சாப்பாடு இல்லாமல் எதா கிடைக்குமான்னு சொல்லி எதையாவது ஒன்று தேடிக்கிட்டே இருந்துச்சு. ரெண்டாவது டைம் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து போடுவோம்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். மொதல் டைம் வந்து போட்டுட்டேன், மொதல் டைம் பிஸ்கட் போட்டதை வந்து வீடியோ எடுக்கலை. சரி ரெண்டாவது டைம் போடுறதுனால எடுத்து வீடியோ போடுவோம். அதை பார்த்து நிறையா பேர் வந்து இந்த வாயில்லா ஜீவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இந்த வீடியோ போடுறேன். லாக் அவுட் எப்படி பண்ணுது பாருங்க, எப்படி அழகாக கேட்ச் பிடிக்குது பாருங்க, சூப்பரா. ஓகே பாய் போயிட்டுறேன் செல்லக்குட்டி. ஓய் மனிதர்கள் ஹெல்ப் பண்ணால் கூட இந்த அளவுக்கு பாசமாக இந்த அளவுக்கு ஒரு நன்றியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் அனிமல்ஸ்லாம் ரொம்ப நன்றியாக இருக்குங்க.